வணக்கம் நண்பா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாக்டவுனை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அது அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போகுதா நானே தெரிய மாட்டேங்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் ஆனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ திருமணம் இறுதி சடங்கில் நிறைய பேர் வந்து பங்கேற்கக்கூடாது, குறைஞ்சபட்சம் தான் வந்து பங்கேற்காங்க. இதில் வந்து யாரும் இத்தனை பேர் தான் வந்து பங்கேற்கணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணலை. இப்போ தான் லாக்டவுன் போட ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வந்து தெரியுது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒமிக்ரான்ங்கிற வைரஸ் நிறையவே வந்து பரவிட்டுருக்கு. ஸோ அதுவும் இந்தியாவில் பரவறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதுவும் நிறைய பேர் வந்து எச்சரிக்கையும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் ஆன்லைன் எக்ஸாம் வருமா வராதான்னு நிறைய பேர் வந்து நீங்கள் கன்ஃபியூஷன்லேயும் இருப்பீங்க, நிறைய பேர் ஹோப்லேயுமே இருப்பீங்க. ஸோ எதுக்கும் நீங்கள் வந்து பேக்கப்புக்கு ஆஃப்லைன் எக்ஸாமுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகி வச்சுக்கோங்க. ஏன்னா கடைசியில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா இந்த டிஎன் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலை. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃப்லைனில் தான் எக்ஸாம் வைக்கணும்னு துடியாக துடிச்சிட்ருக்காங்க. எதுக்கும் ப்ரிப்பேர் ஆகி வச்சுக்கோங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸில் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வீடியோ மூலமாக உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறதுனா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.